வணக்கம் மக்களே, இன்றைக்கு உள்ள காலகட்டத்தின்படி கேஸ் பாவிப்பதில் உள்ள பிரச்சனை காரணமாக கேஸ் இல்லாமல் உங்களுக்கு நான் ரைஸ் குக்கர் மூலம் எப்படி தேநீர் தயாரிப்பது என்றதை நான் காட்டப்போகிறேன். இதுக்கு நான் ஒரு சாஸ்பேன் ஒன்று எடுத்துக்கொள்கிறேன். இது கீழே தண்ணி இல்லாமல் நன்றாக துடைத்துக்கொள்ளவும். இப்போ இதை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இங்கேயும் ஆன் பண்ணணும். இதுக்கு நாங்கள் பாலை ஊற்றிக்கொள்வோம். இப்போ மூடி ஒன்று போட்டு இந்த மூடி பாலை கொதிக்க விடணும். பாருங்கள், ஆனில் தான் இருக்குது, இன்னும் கொதிக்கலை. திரும்ப மூடி கொதிக்க வைப்போம். இப்போ பாருங்கள், கொதிச்சு கொண்டிருக்குது. கொதி வந்துடுச்சு. இதுக்கு நாங்கள் ஒரு மரப்பலகையிலான ஒரு அகப்பேத்த யூஸ் பண்ணணும். மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. தேயிலையே போடுவோம். தேயிலையின் சாயம் இறங்கு வரை கொதிக்க வைக்கணும். இதுக்காக குக்கர் இன்னும் ஒன்றில் தான் இருக்குது. இப்போ வந்து ஆஃப் ஆகிட்டு, இப்போ நாங்கள் திரும்ப ஆன் பண்ணக்கூட ஆன் ஆகாது. ஆனால் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். இப்போ அந்த ஹாட் பிளேட் சூட்டிலே திரும்ப கொதிக்குது பாருங்கள். திரும்ப ஆஃப்லே தான் இருக்குது. திரும்ப நாங்கள் மூடியே போடுவோம். திரும்ப ஆன் ஆகிட்டு திரும்பவும் ஆஃப் ஆகிட்டு, அது பிரச்சனை இல்லை. கொஞ்சத்தில் அது ஆன் ஆயிரும். நீங்கள் ஆன் பண்ணக்கூட ஆன் ஆயிரும். நாங்கள் சுகர் போடுவோம். அதுக்கு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் தின்னு போட்டிருக்கேன். ஒன்றும் ஆன்ல தான் இருக்குது. நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா தேயிலையோட சாறும் நல்லா இறங்கிட்டு சூப்பரான டீ ஒன்று தயாராகிட்டு இப்போ நாங்கள் ஆஃப் பண்ணிடுவோம். தேநீரை படிச்சுக்கொள்வோம். சூப்பரான தேநீர் தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி
செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட இப்படி ரைஸ் குக்கரில் தேநீர் தயாரித்து கொள்ளலாம் இலகுவாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.